வணக்கம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம், உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த விதியை நான் படித்த புத்தகத்தோட பேர் தி சீக்ரெட், அதாவது ரகசியம். இதுதான் வாழ்வின் ரகசியம்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த புத்தகம் சீக்ரெட் படிக்கிற வரைக்கும், அதை படித்து முடிச்சும் கூட எனக்கு அது மேலே பெரிய ஈடுபாடு இல்லை, அது மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த புத்தகம் அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்த நிறைய பேர் அந்த மக்கள் அவங்க வாழ்க்கையை அந்த விதி மூலமாக மாற்றிருக்காங்க. அந்த உண்மை கதைகளை அவங்க மறுபடியும் ஆத்தருக்கு லெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ லெட்டர்ஸ் வந்ததில் அந்த ஆத்தர் சில கதைகளை சூஸ் பண்ணி ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையாலே அது மேலே நம்பிக்கை வந்துச்சு. அந்த புத்தகம் தான் இது, ரகசியம் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றியது. நான் இங்கிலீஷில் எதுவுமே படிக்கலை, ரகசியம் தமிழில் தான் படித்தேன். இந்த புத்தகமும் நான் தமிழில் தான் படித்தேன், கொஞ்சம் நல்லா புரியணுங்கிறதுக்காக இதை நான் படித்தேன். உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை வரணும்னு இருந்தால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு இருந்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஜெயபக்தி புத்தகம் இதில் இருக்கும், இல்லாட்டி ஆன்லைனில் தமிழில் கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வேணாம், எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும்னா அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரி, இந்த புத்தகத்தை படிக்க எனக்கு டைமே கிடையாது, நான் மூவி தான் பார்க்க போகிறனாலும் அந்த மூவியோட லிங்கை நான் கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க எழுதின எல்லா புத்தகங்களோட டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூவிஸ் பற்றி இருக்கும், ஆடியோ புக் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இது நான் படித்த விஷயத்தை தான் சொல்கிறேன், நான் எங்கேயோ கேட்ட விஷயத்தையோ இல்லை நான் பார்த்த விஷயத்தையோ அப்படி நான் சொல்லலை. நான் புக் படிப்பேன், அந்த புக்கில் ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு, அதை தான் நான் சொல்கிறேன். இதை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதோட விதியை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும்.